السلام عليكم ورحمة الله وبركاته جنة كلام ومغفرة مقام ونور أجسام ودين إسلام اللهم صل على محمد اللهم صل عليه وسلم اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم نبيا ورسولا اللهم صل على محمد عدد خلقه اللهم صل على محمد رضا نفسه اللهم صل على محمد إدارة عرشه اللهم صل على محمد مداد كلماته لا إله إلا الله لا إله إلا الله لا الوداع وأجب الشكر علينا ما دعا الله دا أشرق البدر علينا أشرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قد يا وجه السرور لا إله إلا الله لا إله إلا الله لا صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا صلي وسلم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله جند الله والصحابة رضوان الله تعالى عليهم أجمعين أما بعد ورضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم ربي زدني علما وارزقني فهما
اللهم فهمنا بالدين اللهم فهمنا بالدين اللهم فهمنا بالدين وفي سنة أهوال رسول الله صلى الله عليه وسلم فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم بسم الله وعلى مرة رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم ولا يحزنك الذين يسارعون في الكفر إنهم لن يضروا الله شيئا يريد الله أن لا يجعل لهم حظا في الآخرة ولهم عذاب أليم إن الذين اشتروا الكفر بالإيمان لن يضروا الله شيئا ولهم عذاب أليم وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم من آتاه الله مالا فلم يعدي زكاته مثل لها شجاعا أقرع له زبيبتان يطوقه يوم القيامة يأخذ يلهزم منه يعني بشدة فيه أنا مالك أنا كنزك ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله وهو خير لهم بل هو شر لهم அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனது மகத்துவவென்னும் மகா கிருபையின் காரணமாக மாநபி தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருள்மிக்க ஷஃபாஅத்தின் நல் உதவி ரஹ்மத்துடன் இவ்வும்மத்தை முஹம்மதியாவை கியாம நாளையில் வரை அல்லாஹ் பாதுகொண்டிருக்கின்றான். அவ்வாறு பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் அனைவரும் மானிட ஈனகுண தவறுகளை களைந்து மாசு மறுவற்ற பரிசுத்தமான மகோன்னத நெறிமுறையை நபித்துவத்தின் அடிப்படையை பின்பற்றுவது அவசியத்திலும் மிக அவசியமாக மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனிதனாகிய நாம் மிருகம் குணம் கொண்டு மகத்துவத்தையும் மாணவியின் நர் சிந்தனைகளையும் நமது உள்ளங்களிலிருந்து கலட்டி எடுத்துவிட்டு குஃபுருடைய வாழ்க்கையின் பக்கம் நாம் போய்கொண்டிருக்கின்றோம். குஃபுர் என்றால் அல்லாஹுவை மறந்து வெறுத்து தாந்தோன்றித்தனமான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு மாணவியின் அந்த அடிச்சுவற்றை பின்பற்றா மாங்கா மடையர்களாக நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் மிகையாக ஆகாது. இதற்குத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தினை குறிப்பிடுகின்ற பொழுது
வலா யஹு ஜுன் கல்லதீன யுசாரியூன ஃபில் குஃபுர், இறை நிராகரிப்பின் பக்கம் அதி விரைவாக மக்கள் சென்று கொண்டிருப்பதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இன்னும் அந்த மக்கள் அதி விரைவில் குஃபுரின் பக்கம் செல்வது லை யதுர்ருல்லாஹ ஷைஆ, அல்லாஹ்விற்கோ ரசூலுக்கோ அவர்கள் எத்தகைய எடையுறையும் குஃபுருக்கு செல்வதன் மூலமாக அவர்கள் ஏற்படுத்திவிட முடியாது. யுரீதுல்லாஹ், அல்லாஹ் நாடுவதெல்லாம் அல்லா யஜ்அல லஹும் ஹல்லம் ஃபில் ஆஹிரா, மர்மையில் இத்தகையோருக்கு எத்தகைய நற்பதவிகளும் பலன்களும் அருள்களும் இல்லை என்பதை அல்லாஹ் ஜலஷானு தாலா இங்கே நமக்கு சுற்றி காண்பிக்கின்றான். வலகும் அதாபுன் அதீம், கொடூரமான தங்கரியம் செய்யப்பட்ட தண்டனை இவர்களுக்கு உண்டு என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஷைத்தானின் தீங்கிலிருந்து நாம் ஒவ்வொரு நொடியும் நம்மை படைத்தோனாகிய அல்லாஹுவிடத்தில் நமக்கு வழிகாட்டக்கூடிய மாணவியின் மகத்துவத்தை கொண்டு ஷஃபாஅத்தின் அந்த பரிந்துரையின் பிரகாரம் நாம் அவர்களிடத்தில் துவா கேட்பதை மறந்து மறுத்து அல்லாஹ்விற்கு முற்றிலும் வழிபடுவதை மறந்தால் இவருடைய வாழ்க்கை குஃபுரை நோக்கி போய்கொண்டே இருக்கும். இறை நிராகரிப்பை, அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு கட்டளையிட்டானோ அதுகளையெல்லாம் நம்மை விட்டும் நீக்கி மறக்க மறந்து அடி நிலைகளிலே கொண்டு மட்டத்தில் நம்மை தள்ளிவிடும். அந்த நிலை உடையவர்களுக்குத்தான் வலகும் அதாபுன் அலீம், கொடூரமான தண்டனை. தங்கரையும் செய்ய வைக்கப்பட்டதிலேயே கொடூரமான தண்டனை அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு வேறொரு ஆயத்திலே, யா ஐயுகல்லதீன ஆமனும், ஈமான் கொண்ட மெய் நல்லடியார்களே, இன் தன்சுருல்லா, அல்லாஹுவிற்கு நீங்கள் உதவுங்கள், அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் உதவுங்கள், என் சுருக்கும், அவன் உங்களுக்கு உதவுவான். வயு சப்பித்து அக்குதாமக்கும், உங்களுடைய பாதத்தை மார்க்கத்தில் பரிபூர்ணமாக பதித்து விடுவான். அடிச்சுவற்றை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மாணவியின் அந்த பாதத்தின் அடிச்சுவர் பின்பற்றுதல் என்பது எளிதாக அவனுக்கு காண்பிக்கப்படும். ஆகையால் குஃபுர் என்பதும் முனாஃபிக் என்பதும் இறை நிராகரிப்பை விட, இறை நிராகரிப்பில் இறையை நிராகரித்து வணங்குவதை விட கொடூரமான தண்டனை என்பதை நாம் உணரணும். இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள், இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? பாங்கு சொல்லப்பட்டால் சரியான மரியாதை இல்லை. பாங்கு சொல்லப்பட்டால் ஷைத்தானுடைய கருவிகளை நாமெல்லாம் நூத்து விடுவதில்லை. பாங்கு சொல்லப்பட்டால் அந்த கருவி பார்ப்பதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வது என்பதில்லை. அல்லாஹுவை விட முழு உலகத்தில் உள்ள பொருள்கள், சுகண்டிகள், போகங்கள், உணவுகள், உடைகள் எல்லாம் அவர்களுக்கு மிக அதிகமாக உபரியாக ரீங்காரமிட்டு அவருடைய கண்களுக்கு அலங்காரமாக தெரிந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறு தெரியக்கூடிய காலகட்டத்திலே தான் சத்தியவான்களின் சொல்லை கேட்பதில்லை, சத்தியவான்களை பார்த்து மதித்து அவர்களுடைய அந்த பேச்சுக்களை வாழ்க்கையில் எடுப்பதில்லை, சத்தியவான்களை குறை கூறுகின்ற கைவ கும்பல்களாக இன்றைக்கு வாழ்ந்து உணவு உடை போகும் உலகத்தின் இச்சாபாசங்கள் அனைத்தையும் அந்த மக்கள் தனது வாழ்க்கைகளாக ஆக்கி கொண்டார்கள். நன்றாக நாம் சிந்திக்கணும். ஷைத்தானுடைய ஆதிக்கத்தில் உழண்டு கொண்டிருக்கக்கூடிய, ஷைத்தானுடைய கோரப்பிடியில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ரெண்டு அறைகோல் விடுகின்றான் அல்லாஹ். ஹையா அலஸ்ஸலா, ஹையா அலஸ்ஸலா, ஹையா அலல் ஃபலாஹ், ஹையா அலல் ஃபலாஹ். இந்த ரெண்டு அறைகோல்களுக்கு பிறகு கது காமதிஸ்ஸலா என்ற வார்த்தையை அல்லாஹ் அங்கு கொண்டு வருவது மனித இன வெற்றிக்காக.
வாங்கி சொல்லப்பட்டால் பெண்கள் சரியாக இல்லங்களில் தொழுவதில்லை. பாங்குடைய துவா கூட கிடையாதுங்க. இன்னைக்கு 5% குடும்பத்தில் தான் அந்த பாங்குடைய துவா ஓதுறாங்க. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாமதி வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி செய்யிதினா முஹம்மதி நில்லதி மகாமன் மஹமூதா நில்லதி வரு ஜுகுனா ஷஃபாத்தஹு வ அவுருசுனா ஹவுலஹு இன்னக்க யோமல் கியாமா லா துஹ்லிஃபுல் மீஆத். இந்த மகத்துவமிக்க மாநபியின் ஷஃபாத்திற்குரிய இந்த துவாவை ஓதி அந்த பாங்கிற்கு பிறகு அல்லாஹுவை நெருங்கும் விஷயத்தை நாம் கடைபிடிப்பது என்பது இல்லை. இது பெண்களிடத்தில் ரொம்பவும் மோசமாக இன்னைக்கு இருக்கு. காலையிலிருந்து அந்த ஷைத்தான் கரும்பெட்டி ஷைத்தானை திறந்துட்டா ராவுல படுக்கிற வரைக்கும் ஆட்டமும் பாட்டமும் ஓட்டமும் கண்ணீரும் கம்பளையும் ஒரு ஒருத்தையும் இழுத்துட்டு ஓடுறதும் கல்யாணம் முடிக்கிறதும் இந்த பிள்ளைகளுடைய ஈமான்களை கெடுக்கும் பொருட்டு அது வந்து இந்த சிறிய சிறிய பொம்மைகளை கொண்டு பேசுவதை போன்று விளையாடுவதை போன்று அறிவுகளை மங்க வைக்கின்ற ஈனத்தனமான கெட்ட நாமுருதா துர்க்குணங்களை பரப்பக்கூடிய அந்த நிலையைத்தான் நாம் பார்க்குறோம். இதிலே 3 பிரிவுகள். ஒன்று இது, மற்றொன்று சீரியல் செட். அதை பார்த்து 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 சிரித்து மகிழ்ந்து அழுது துவா கேட்பதே இல்லை என்று சொல்லக்கூடிய நன்னூலி நன்னூலன்கள் இன்றைக்கு நிறைஞ்சிட்டானுங்க. எதுக்கெடுத்தாலும் துவா இல்லை. செத்துட்டான் அப்படித்தான். செத்த பிறகுதாண்டா நாமுருதாவுக்கு பிறந்த பேர்களாக வாழ்க்கையே ஆரம்பிக்குது. யுஹி வயுமீத் பேதில் ஹைர். மௌத்தாக்குவை மௌத்தானவர்களை ஹயாத்தாக்குவான், ஹயாத்தானவர்களை அல்லாஹ் மௌத்தாக்குவான். எல்லா ஆற்றலும் அவனிடத்தில் இருக்குது. வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். அவன் என்ன நாடுவானோ அதை அவன் சக்தியை கொண்டு செய்வான். அங்கனம் இருக்க மனிதர்கள் மரணித்த பிறகு கபூரில் வைத்த பிறகு அவனுக்கு கேட்கக்கூடிய கேள்வி மண் ரப்புக்க வமா தீனுக்க வமா நபியுக்க வமா இமாமுக்க. இப்படியாக ஒரு ஒரு கேள்வியாக அவனை கேட்கப்படும். உலகத்தில் எத்தனை விதமான தோலாந்துர்த்தியாம் பாஷைகள் தெரிந்திருந்தாலும் அங்கே கேட்கக்கூடிய ஒரே கேள்வி மூஷரின் பாஷை, தாய் பாஷை முஸ்லிம்களுக்கு அரபி. உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய இமாம் யார்? உனக்கு வழிகாட்டி யார்? உனது அந்த வழிகாட்டுதலின் பேரில் உனக்கு வந்த வேத நிலைகள் என்ன? ஹிசாப் நிசாப். ஒரு மூச்சை விட்டே, ஒரு மூச்சை இழுத்தே, யாருக்காக எப்போ ஏன் நீ செஞ்சே? அஹ்வலவலா கோத்தை இல்லா பில்லா. இத்தனைக்கும் அல்லாவிடத்தில் பதில் சொல்லி மாளுவதா மீளுவதா? இந்த ஈன சமுதாயம் பரிசுத்தமாக்கப்பட்ட நபியின் வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டு தாந்தோன்றியாக இன்னைக்கு உலகத்தை கெதி கொண்டதாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் சுபுடைய தொழுகை 80% தொழுகையே கிடையாது. பெண்ணுக்கும் இல்லை, ஆணுக்கும் இல்லை. கேட்டால் உழைப்பாளிகள் உழைக்கிறாங்களா? சஹாபாக்களை விட இந்த உலகத்தில் உழைத்தவர்கள் யாரும் இல்லை. சுபுல அவன் குண்டி பக்கம் ஒரு வண்டு போனான்னு தெரியாது. மூக்கு பக்கம் ஒரு காக்கா உள்ளே பூந்து மூக்கை கொத்துனாலும் தெரியாது. கருப்புரண்டி சிங்கம் கரடி புலி மாதிரி அவன் கத்திக்கிட்டு தூங்குறான். ஆணும் பெண்ணும் 12 மணிக்கு எந்திரிக்கும்போது விளங்குமா அது? அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்குமா? அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் என்ற வார்த்தை சுபுஹில் 2 முறை சொல்லப்படுது. அட, குறைஞ்சது 5 மணிக்கு 4:30 சொல்லக்கூடிய பாங்குக்கு
ஒரு அஞ்சரைக்காவது எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் முன்னாலேயாவது பள்ளிக்குள்ளே போய் தொழுகணுமா இல்லையா? பெண்கள் வீட்டில் தொழுகணுமா இல்லையா? அப்புறம் தூங்குறதா இருந்தால் தஸ்பீஹ் திக்ர் ஃபிக்ர் கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு இஸ்ராக்கை தொழுதுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு போகலாம். தொடர்ந்து படுத்துதல் படுக்குதல் என்பது ஷைத்தானின் அந்த மோளுதல், அவனுடைய காது மூக்கு வழியாக மோண்டு அந்த ருசியை அனுபவித்து உறங்குவது தான் அந்த கண்கண்ட உறக்கம். ஏதோ வேலை இருந்துச்சு, வெளியூர் போனோம், என்றைக்கே ஒரு நாள் அசந்துச்சு, அதை கூட அல்லாட்ட அழுது கேட்டால் மன்னிச்சிருவான். இங்கே தான் கேட்குதலும் இல்லை, பின்பற்றுறதும் இல்லை, அல்லாஹ் ரசூலுக்கு வழிபடுதலுமே இல்லையே. கேட்க போனால் பாட்டன் முஸ்லீம், பூட்டன் முஸ்லீம், ஹாந்தாக்கள், நாங்கள்லாம் வந்து சேகுமார்கள் கூட்டம், நாங்கள்லாம் தவஹீத் கூட்டம், நாங்கள்லாம் தீனி திங்கிற கொடி பிடிக்கிற கூட்டம். இப்படியாக தனக்குத்தான் ஒரு நிலையும் சபையும் வைத்து கொண்டு இஸ்லாமிய மக்களை வழிகெடுத்து குஃப்ரின் பக்கம் சென்று கொண்டிருக்கக்கூடிய தரம் கட்ட ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள், தரமிக்க ஈமான் உள்ளத்தில் ஏன் இல்லை என்ற கேள்வியைத்தான் அல்லாஹ் இங்கே கேட்குறான். அல்லா எஜ அல்லஹு ஹல்லன், இவர்கள் எண்ணியிருப்பதை போன்று அந்த உள்ளத்தில் எந்த நசீபும் இல்லை, இவர்கள் என்னும் ஈமான் அங்கு இல்லை. வலகும் அதாபுன் அதீம், கொடூரமான தண்டனை மிக்க நிறைந்த அவர்கள் அந்த நரக சுகண்டிகளை அனுபவிக்கின்ற தண்டனை அங்கு காத்து நிறைந்து தங்கரியும் செய்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்று ஹக்குல் ஆலமீன் ரஹமத்துல்லில் ஆலமீன் அவர்களுக்கு இவ்வாயத்தின் மூலமாக கடும் எச்சரிக்கை செய்கின்றான். எனவே தொழுகையிலே பொடுபோக்காக, தொழுகையிலே அசால்ட்டாக, பலகீனமானவர்களாக நாம் தொழுகாமல், மனைவி மக்களை தொழுகைக்கு ஏவாமல், நாமும் நம்முடைய குடும்பமும் நல்ல நேர நேரத்துக்கு செஞ்சு தின்னுட்டு நல்லா உறங்கிட்டு கொரட்டை விட்டுக்கிட்டு சிங்கம்புலி மாதிரி கொரட்டை விட்டுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் சுற்றுறோம், குர்ஆன் ஓத நேரம் இல்லை. எந்த வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஜுஸாவது ஓதுறோம், முக்கிய குறிப்புடைய சூறாக்கள் காலை மாலை, யாசீன், தபாரக், முசம்மில், துவாஹா, சூரா வாக்கியா, அர் ரஹ்மான், வாக்கியா, ஹதீத், நூஹ் போன்ற எண்ணற்ற சூறாக்கள் மானிட சமுதாயத்தை புடம்போடக்கூடிய, நகைகள் சென்று மெருகூட்டி கழுத்தில் அடிந்தால் அலங்கரிக்கின்ற மின்மினிப்புகள் நிறைந்த இந்த சூறாக்கள் மனித வாழ்க்கையிலே, மனிதனுடைய உறங்குதலிலே, உண்ணுதலிலே, சம்பாத்தியத்திலே, மனிதனுடைய பிள்ளை குட்டிகளிலே வரக்கத்தையும் ரகமத்தையும் அள்ளித் தருகின்ற மரண நொடி வரை சொர்க்கம் வரை தள்ளுகின்ற இந்த சூறாக்களை எல்லாம் நாம் மறந்து தாந்தோன்றி கயவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யார் ஓதுகிறோம்? மகரிபான யாருடைய வீட்டிலையாவது குரான் எடுத்து வச்சு இன்றைக்கி ஓதுகிறோமா? ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு ஜூசுன்னா ஒரு மாதம் ஒரு குரான் எளிதாக முடிக்கலாம். ஒரு மாதம் ஒரு குரான்டா 12 குரான். ஒரு நாளைக்கு ஒரு யாசின் தபாரக் ஷரீப் உண்டா? 30 நாளைக்கு 30 யாசின் தபாரக் ஷரீப். அதே 12 மாதத்துக்கு நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். அல்லாஹு அக்பர், நன்மை எங்கேயோ போயிருது. ஒரு சுபான்னா சொன்னால் மரம் நடப்படுதுன்றாங்க. இந்த படவா பயலும் படவா சிரிக்கீங்க, அதை பார்த்ததில்லை. மரம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவிற்கு கேள்வியையும் குருட்டுத்தனமான பதிலையும் வளர்த்து வச்சிருக்கானே தவிர, எதுக்கெடுத்தாலும் சிறுக்கு குஃபுரு, சிறுக்கு குஃபுரு, கூடாது, அது கூடாது, இது கூடாதுன்னு சொல்கிறானே தவிர,
நல்வழிப்படுத்தக்கூடிய நிலையும் நன்மைகளை அதிகமாக அள்ளித்தருகின்ற தசாபீகங்களையும் ஓதுவதிலிருந்து இந்த கயவ கும்பல்கள் இன்றைக்கு தன்னை மாசுபடுத்தி இருக்கின்றது என்று சொன்னால், அதனால்தான் அரக்கர்களின் ஆட்சிகளை மிகுக்க வைத்து அந்த அரக்க நோய்களை கொண்டு நம்ம இன்னைக்கு பம்ப வச்சு கொண்டிருக்கான்ல. எதுக்கும் பயப்படாதவன ஒருத்தன் போய் அப்படின்ட்டு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸு ட்ரெயினில் உள்ளவனாம் இறங்கி தன்னால் வழி கொடுத்துருவான், சீட்டு கேட்க வேண்டியது இல்லை. ஒரு 5 ரூபா நோட்டில் ஹச்சுண்டு அப்படி செஞ்சுட்டு மூக்கிட்ட செஞ்சுட்டு அதை யாருக்காவது கொடுத்தா தர்மமாக வாங்க விட மாட்டான். மனிதனுடைய நிலையின் வாழ்க்கை தரங்கெட்டதாக ஆக்கப்பட்டிருப்பதனுடைய முழு நோக்கமும் அல்லாஹுவை வணங்காத ஒரு காரணத்தால் தான். இதை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹு ரஹ்மான் இரஹீம் ஏதி பி கௌமின் ஜதீத் அமா அலல்லாஹி பிதாலிக்க பி அசீஸ், ஒரு சமுதாயத்தை நான் கொண்டு வருவேன், என் மீது அது கடினம் அல்ல எளிதானது, அவர்களை கொண்டு வந்து உங்களை நான் மாற்றி உலக்கையில் உரலில் குத்துவதை போன்று நான் உங்களை அவர்களை கொண்டு சித்திரவதை செய்வேன், இது எனக்கு ஒன்றும் பெரிதல்லான்லாம். இன்றைக்கி செங்கி செங்கி செங்கின்றான், சின்ன செங்கி பெரிய செங்கி நடு செங்கி ஆண் செங்கி பெருஞ்செங்கின்றான். அவர்கள் செய்கின்ற அட்டகாசங்கள் ஏஜூஜ் மாஜூஜ் செய்வதை விட கொடூரமாக இன்றைக்கி செஞ்சு கொண்டிருக்கான். ஏன் முஸ்லீமை நான் பாதுகாக்கிறேன்றானே அல்லாஹ், ரசூலுல்லாஹ் வாய்தா கொடுத்துருக்காங்களே, அட மூதேவி பயல்களா, அந்த பாங்குக்கு நீ தராத மரியாதை தான் உனைய சங்கி சங்க இருக்கிறான். அல்லாஹ்மையினுடைய இரட்சகனே ரப்ப ஹாதிஹி தாவத்தி தாம்மத்த வஸ்ஸலாத்தில் காயிமா, நிரந்தரமாக பாங்கு சொல்லப்பட்டு தொழுகைக்காக வேண்டி நாங்கள் தயாராகக்கூடிய அந்த நிலை பரிபூர்ணம் அடையும் பொருட்டு எங்களுக்கு நீ தா, அந்த வாழ்வை தா என்று கேட்பதற்கு பகரமாக பள்ளியின் பக்கம் செல்வதில்லை. தொழுகை என்றால் அழுகைக்குரிய கவலை, அழுகை கேவலமான கவலைக்குரல், கவலைக்குரல். பெண்ணிட்ட போய் கேட்டால் தொழுதியா, தொழுகலாம். ஆம்பளைகிட்ட போய் தொழுதியா, என்னப்பா இப்போ தான் வேலையை முடிச்சுட்டேன் தொழுவோமா. இவ்வாறாக ஒரு ஒரு நிலை உடையவர்களும் தனக்குத்தான் ஆதிக்கத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு வாழ்க்கையும் கொண்டு வந்து அவர்கள் நிரந்தரமாக ஷைத்தானின் ஊடுருவலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ரஹ்மத்துல்லில் ஆலமீனுடைய அருள்மிக்க வரப்பிரசாதமிக்க அருளெல்லாம் இங்கே மாசுபடுத்தக்கூடிய ஆண்களும் பெண்களும் மிகித்த காரணம்தான் வலகும் அதாபுன்னாலையும் கொடூரமான தண்டனையை நான் தயார் செய்து வைத்திருக்கின்றேன் என்று ஹக்குல் ஆலமீன் ரஹ்மத்துல்லில் ஆலமீனுக்கு குறிப்பிட்டு காமிக்கிறான். அது மாத்திரமல்ல, இன்னல்லதி நஷ்தர உல் குஃப்ர, இறை நிராகரிப்பை அல்லாஹ் ரசூலை அஞ்சுவதை அந்த மக்கள் பில் ஈமான், ஈமானுக்கு பகரமாக உலக கிரயத்தை கொடுத்து வாங்கி கொண்டார்கள். அப்போ உலக கிரயத்தை இந்த மக்கள் கொடுத்து சுவர்க்கத்தை வாங்குவதற்கு பகரமாக துனியாவை எடுத்துக்கொண்டார்கள். மர்மியை வித்து துர்கை இல்லை, நோம்பு இல்லை, குரான் இல்லை, தஸ்பி இல்லை, திக்ரி இல்லை, செலவாத் இல்லை, ஃபிக்ரி இல்லை, ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன முஸ்லீம் அடிப்படையை கொழுகா, அடிப்படையின் கொள்கைகளை உணராத
கயவ கயவி கும்பல்கள் இதை சிந்திப்பார்களா? அதனால்தான் இன்னல்லதி நஷ்தரவுல் குஃபுர பில் ஈமான், ஈமானை மறுமையை கொடுத்து துனியாவை விலக்கி எடுத்துக்கொண்டனர். லை யதுருல்லாஹ ஷைஆ, இவ்வாறு இவர்கள் செய்கின்ற தலைகீழ் வியாபாரம் அல்லாவுக்கோ ரசூலுக்கோ நஷ்டத்தை ஏற்படுத்திவிடாது. வலஹும் அதாபுன் அலீம், அந்த இடத்துல அதாபுன் அலீம்தான், மகத்துவமிக்க தண்டனை, அதற்கு மேல் தண்டனை என்பது இல்லை. இந்த இடத்துல அதாபுன் அலீம்ன்றான் லாம் வச்சு, அது அதிநவீன கருவிகளை கொண்டு கிடைக்கும் தண்டனை. அங்கே அலீமு, இங்கே அலீமு, எவ்வளோ பெரிய தண்டனையை பார்த்தீங்களா? செம்பு சட்டிக்கும் ஈய சட்டிக்கும் வித்தியாசம் இருக்கு. சாதாரண டீ பாத்திரத்திற்கும் கரண்டில் டீ போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சாதாரண ஒரு மனிதனை அடக்கிறதுக்கும் சுடுகாட்டில் செப்பு தலைகிட்ட தகட்டில் கரண்டில் பொசுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுபோன்று தான் நரகத்தில் தண்டனைகள் நிறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் எப்படி வேண்டாலும் வாழலாம். அவனுடைய உடம்பில் நீர், சதை, கொழுப்பு, இது மூன்றும் தான் இந்த மனித சமுதாய துர்நாற்றத்திற்கு காரணம். அடுத்தது பஞ்சபூதம், நீர், நெருப்பு, ஆகாயம். நீர், நெருப்பு, ஆகாயம், இது மூன்றும் இந்த மனித சமுதாயத்தை படைப்பதற்கு ஒரு மூல காரணமாக அல்லாஹ் வச்சான். இரண்டு சூசோமங்களை மறைச்சு வச்சிட்டான், நஃப்சு கல்பு. அண்டமா முனிவர முனிவரெல்லாம் அடங்கினார் ஓர் சிறிய கடிகின் துவாரத்தில். அல்லாஹு அக்பர், முழு உலகம் அனைத்தும் ஒரு சிறிய ஓட்டையில் எல்லாம் அடக்கிட்டான். அதனால தான் சொன்னால் ஹலக்கலக்கும் மாஃபில் அருவி ஜமீஆ, உலகத்தை மனித சமுதாயத்திற்கு நான் படைத்தேன், உலகத்தில் உள்ள பொருளையும் நான் அவனுக்கு படைத்தேன். ஆனால் மனிதனை படைத்தது லி எபுருவக்கும் ஐயுக்கும் ஆசனும் அமலா, அவன் செய்கின்ற வணக்க வழிபாடுகளிலே என்ன சாலிகை அமல் செய்கின்றான் என்பதனை அவனை பரிசீலிப்பதற்காக நான் ஆக்கினேன் என்று சொல்கிறான் அல்லாஹ். அல்லாஹுடைய பரிசீலனை, அல்லாஹுடைய பரீட்சை, ரசூலுடைய பரீட்சை எப்படி இருக்கும் என்பதை அலீம் அலீம்ல அல்லாஹ் சொல்லி முடிச்சிட்டான். ஆகவே நாம் மகத்துவமிக்க அல்லாஹ், மகத்துவமிக்க மாநபி, அந்த வழிகளை முக்கிய வழிமுறைகளில் வெற்றி வாகை சூடி சென்றால் இருவருடைய நட்பும் அன்பும் பரஸ்பரமும் நமக்கு கிடைக்கும். இல்லையானால் லா இலாஹா உலா வலா இலாஹா உலா, இந்த கூட்டத்தில் தான் இணைவோம். ஆகையினால இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டுமாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து எங்களுடைய தாய் தந்தையர்கள், மனைவி மக்கள், உற்றார் உறவினர், பேரம்பேத்தி, உம்மத்தே முஹம்மதியா, முழு உலக மக்கள், கயாமனால் நொடிவரை மாணவியை ஏற்றுக்கொண்ட உம்மத்தே முஹம்மதியா மக்களின் கால்களில் பட்ட தூசிகளை கூட நரகத்திற்கு செல்லாமல் இந்த இடத்தில்
வலகும் அதாபுன் அலீம், வலகும் அதாபுன் அலீம். இந்த இரண்டு கொடூர நிலைகளிலிருந்து எங்களை மாற்றி எடுத்து ரஹ்மானே, எங்களுடைய பாவங்களை பிழைபுரித்து கோரப்பிடியிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து நல்ல ஒரு தருணத்தில் ரஹமத்து ராகத்து அருள் ஷஃபாத்து பெற்று வாழ எங்களுக்கு நீ அருள் பாலிப்பாயாக. ஹுஸ்னல் ஹாத்திமா, எங்களுடைய முடிவு இறுதியாக உனக்கும் ரசூலுக்கும் இணக்கமானதாக ஆக்கி. பிஹக்கிலா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அடிப்படை தாத்பரியத்தின் கொள்கையின் கீழ் சத்தியத்தை கொண்டு நாங்கள் வெற்றி நடைபெறக்கூடிய மக்களாக ஆக்கி, எங்களுடைய ஈமானை தெளிவானதாகவும் அருள்மிக்கதாகவும் வெற்றியாகவும் ஆக்கி வைப்பாயாக. எங்களுக்கு உலக வாழ்க்கையில் கடன் இல்லாமல், மிடிமை தரித்திரியம் முசீபத்துகள் இல்லாமல், யாரும் யாரையும் ஏமாற்றாமல், யாருடைய பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைக்கும் இணங்கி விடாமல், சத்தியத்திலே மாணபியுடைய ஷஃபாத்திற்கு மாத்திரம் ஆசைப்பட்டு, உன் லிகாவிற்கு மாத்திரம் ஆசைப்பட்டு, நாங்கள் நல்ல பல வணக்கங்கள் நம்பி செய்ய எங்களுக்கு நீ அருள் பாரி. உடலிலே தாக்கத்தையும், கண்களிலே நல்ல பார்வைகளையும், நல்ல தினந்தோறும் குர்ஆன் பார்த்து ஓதக்கூடிய நேரங்களிலே சடைவின்றி உனதுடைய ரஹமத்தையும், தஸ்பீஹ் திக்ர் ஃபிக்ர் ஸலவாத்திலே பேரின்பத்தையும் அள்ளி சொல்வாயாக. அர்ஹமர் ராஹிமீனே, நாங்கள் மறைக்கின்ற காலகட்டத்தில் முன்பின் நஜீஸை நீக்கி ஒழுவோடு கையில் ஏந்தி குர்ஆனை சில வரிகள் ஓதியவர்களாக என் உயிருக்கும் மேலான தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுகத்தை பார்த்து பிஹக்கிலா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பொற்பதங்களை முத்தமிட்டு அவருடைய கரங்களை வதனங்களை முத்தமிட்டவர்களாக எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. நல்ல மௌத்தை கொடுப்பாயாக. அல்லாத அகாலத்தை நீக்கி வைப்பாயாக. புதிது புதிதாய் தோன்றி மறைகின்ற இந்த பொசகட்ட மக்கள் வாழுகின்ற நிலைகளிலிருந்து மாற்றி அமைத்து பரிசுத்த ஈமானுடைய யக்கீனுடைய மௌத்தை தருவாயாக. ஆகிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன்.